हेलो फ्रेंड्स, वेलकम टू सूलूर समेल। इनके नम्बर सूलूर समेल रोम्बे ईसियान मटन कुलम्बु कुकर एप्डी वेकला अप्डिन्रद पाकला। इन मटन कुलम्बु सेय और पत्त निमिषम कूड तेवपडादु, रोम्बे कम्मियान टाइमल दा। अदुक्कु वेंगायम वेल्लपूडु इंजी सेर्त्तुट्टु லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அடுத்து ரெண்டு தக்காளியை இதில் வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து இதை தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை கிலோ மட்டனை கழுவி இதில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா அந்த மட்டனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளியை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து கறியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை கலரி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் வேகத்துக்கு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டீமர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாலு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.